ஆகாஷ், நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7 இயர்ஸ் ஓல்டு. நான் ஒயின் ஷாப் மேட்டர் பண்ணேன். ஒயின் ஷாப் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடணும்னு சொன்னேன். சாலை மறியல் அப்படிலாம் பண்ணல, ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகும். நான் காந்தி வழியில் போகிறேன்னு ஒயின் ஷாப் கிட்ட போய் நான் புக் எடுத்து படித்தேன். அதுதான் என் ப்ரொட்டஸ்ட். நான் வந்து இப்போ குடிமகன் ஒரு படம் நடிக்கிறேன். அந்த படம் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, எப்படி ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும்னு, எப்படி ஒரு ட்ரிங்கர் அந்த குடிமகனாக இருக்கக்கூடாதுன்னு அந்த படம் காமிக்கும். இப்போது சாதாரணமாக எல்லாருடைய பெற்றோரும் எல்லா குழந்தைங்களோட பெற்றோரும் என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், அவங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா வந்து விளையாட்டில் வந்து மெடல் வாங்கணும், எல்லாம் இது போன்ற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். அது இயற்கையான ஒரு விஷயந்தான். குழந்தைகளை வந்து இப்போ ஆகாஷுடைய இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ஆகாஷ் மேலே வந்து திணிக்கப்பட்டிருக்கு, அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் சாதாரணமாக என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆகாஷை வந்து நான் சுதந்திரமாக செயல்பட விட்டதுனுடைய விளைவுகள் தான் இந்த விளைவுகள், இது போன்ற விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லா பெற்றோர்களும் தான் குழந்தை வந்து நல்லா படிக்கணும், நல்லா விளையாட்டில் ஜெயிக்கணுன்றது அவங்க தான் திணிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் என்னுடைய பார்வை.